அது காய்ஸ் வெல்கம் டு டேனிஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எமர்ஜென்சி லைட் எப்படி செய்கிறதுனு ஸோ மேக்ஸிமம் பவர் கட் ஆச்சுன்னா சிட்டிஸில் எல்லாம் யூபிஎஸ் யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் நம்ம வில்லேஜஸ்ல அப்படி இல்லை ஸோ அதுக்காக நான் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ல எமர் எமர்ஜென்சி லைட் எப்படி செய்கிறதுன்னு நான் பண்ணியிருக்கேன் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போர்ட்டபிள் லைட் செய்கிறதுக்கான திங்ஸ் பார்க்கலாம் ஃபியூஸ் போன பல்ப் அப்புறம் அந்த ஸ்விட்ச் நீங்களே பார்க்கலாம் ஸோ ஸ்விட்ச் நான் வந்து சின்னதாக எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக எடுக்க தானே கூட எடுத்துக்கலாம் ஸோ சின்னது நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்யூஸ் போன பல்ப் வச்சு நம்ம பாக்ஸா பிளேட்டில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு அந்த மாதிரி கட் பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் நீங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இருக்க அந்த கேப் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே அந்த ஃப்யூஸ் போன எல்இடி நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதை நம்ம வெளியே எடுக்க போகிறோம் ஸோ பின்னாடி அந்த ஹோல்டரெலாம் ஏற்றிடலாம் ஃபஸ்ட் நம்ம மேலே இருக்க அந்த எல்இடி எடுத்துடலாம் வெளியே தனியாக செப்ரேட்டாக ஸோ நான் இந்த மாதிரி டெஸ்டர் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இது பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம பேக் சைடில் இருக்க அந்த ஹோல்டரில் அந்த பார்ட்டை கட் பண்ணி ஏற்றலாம் ஸோ அப்போ தான் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பேட்ரி மூலியமாக ஸோ கைஸ் நான் மூணுமே இப்போ செப்பரேட் பண்ணிட்டேன் ஸோ அந்த கப் மாதிரி ஸோ நீங்களே பார்க்கலாம் வீடியோஸில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் அப்போ தான் கொஞ்சம் ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பாட்டெல்லாம் வந்து அந்த பல்ப் இருந்தது ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் பார்த்தலாம் ஸோ பேட்ரிலேருந்து ஒன் ஒயர் வந்து எல்இடிக்கு போகணும் ஸோ இன்னொரு ஒயர் வந்து எல்இடியிலேருந்து ஸ்விட்சுக்கு போகணும் ஸ்விட்சிலேருந்து இன்னொரு ஒயர் வந்து பேட்ரிக்கு வரணும் ஸோ இதுதான் கே பேசிக் கனெக்ஷன் ஸோ நான் எப்படி கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் பேட்ரிலேருந்து நான் எல்இடிக்கு கொடுத்துட்டேன் ஸோ பேட்ரிலேருந்து இன்னொரு ஒயர் வந்து நான் ஸ்விட்சுக்கு கொடுக்குறேன் ஸோ இன்னொரு இன்னொரு ஒயர் வந்து எல்இடிலேருந்து நான் ஸ்விட்சி கொடுக்க போகிறேன் ஸோ இது க்ளோஸ்டு சர்க்கியூட் மாதிரி ஆகும் ஸோ பார்க்கலாம் நீங்களே வீடியோவில் ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக எல்இடியில் வர வயர் வந்து நான் ஸ்விட்சு கனெக்ட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் ஸோ நல்லா டைட்டாக பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் லூஸ் ஆகாது ஸோ இப்போ நம்ம அங்கே பேட்ரி அங்கே ஃபிக்ஸ் ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சுவிட்சு போடுறதுக்கு ஸோ பேட்ரி வச்சிட்டா கரெக்டாக கனெக்ஷன் ஆகிடும் இப்போ நான் எல்இடி வந்து மேலே இது மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இதை வந்து நான் ஃபெவிக்விக் போட்டு நான் ஸ்டிக் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள் அப்போ தான் வெளியே வராது ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் கைஸ் ஸோ இப்போ வந்து ஹோல்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்இடியில் இருந்த வர ரெண்டு லைட்டும் ரெண்டு ஒயரும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ பின்னாடி இருக்க ஹோல்டரை நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இப்போ நான் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இது வந்து வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா வேஸ்ட் ஆனது இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்விட்ச் பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ ஸ்விட்ச் நம்மளுக்கு சைட்லேயே வச்சுட்டா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நான் சைடில் வச்சுருக்கேன் ஸோ பெரிய ஸ்விட்ச் யூஸ் பண்ணால் அது சைஸ் அதிகமாகுன்ட்டு நான் சின்னது ப்ரிஃபர் பண்ணுறப்ப ஸோ நான் பக்கத்தில் வந்து ஹோல் ஹோல்ஸ் போடுறேன் ஸோ எதுக்காகனா ஸோ உள்ளே இருக்க கனெக்ஷன் வயர் வந்து சுவிட்சுக்கு வர்றதுக்காக ஒரு கேப் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் நான் ஹீட் பண்ணி போடுறேன் ஸோ லாஸ்ட்டாக நம்ம பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ பாருங்கள் கனெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஸோ நான் அந்த பேசிக் கனெக்ஷனில் சொன்னபடி தான் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இப்போ பேட்ரி வந்து அதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஸோ பேட்ரி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ பேக் சைடில் வந்து ஒரு கேப் வந்து ஸோ லைட்டாக மெதுவாக போடுங்க ஸோ நான் எப்படி போடுறேன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ நல்லா ஸ்டாண்ட் மாதிரி உக்காந்துச்சு ஸோ இப்போ லாஸ்ட்டாக மேலே அந்த கேப் மாதிரி போட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் கைஸ் ஸோ நல்லா எரியுது கைஸ் ஸோ நீங்களே பார்க்கலாம் ஸோ நம்ம இது ரூமில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நான் ஆன் பண்ணுறேன் ஸோ கைஸ் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு ஸோ கைஸ் இது போர்ட்டபிள் லைட் நீங்கள் வந்து பெட்ரூம் கிச்சனுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்